ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ அதுதான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கொரோனா தொற்றுனால் பல பாதிப்புகள் வந்துருச்சு நிறைய பொதுமக்கள் வந்து கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க அதுலேயும் வந்து இறப்பு விகிதமும் உயர்ந்துட்டு தான் இருந்தது இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் வீக்காக வந்து கொரோனா தொற்றுனால கொரோனா தொற்றுனால பாதிக்க பாதித்து சிகிச்சை எடுக்கிறவங்களை விட பாதிக்கப்பட்டவங்க க்யூர் ஆகி அதாவது உடம்பு சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்தது ரொம்ப ஆறுதலாக இருக்குது ஸோ இந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கொரோனா தொற்றுனால் இறந்துட்டாங்களோ ஸோ அவங்க பேரில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது இது ஒரு கட்டாயம் ஏன்னா இருந்தவங்களுடைய அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது மாதிரியான பல ப விஷயங்களுக்கு வந்து நமக்கு என்னென்னா இந்த டெத் சர்டிஃபிகேட் அந்த வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதுக்காக வந்து அந்த அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க போகிறப்ப பல சிக்கல்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதில் அதன் அடிப்படையில் தமிழ் தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கடுமையான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு சப்போஸ் அப்படி இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வாங்கிறதுக்காக போகக்கூடிய மக்கள்கிட்டருந்து கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராவது வந்து கையூட்டு வாங்குற மாதிரி தகவல் தெரிந்தால் அதாவது லஞ்சம் வாங்குற மாதிரியான ஒரு புகார் வந்தால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்குன்னு ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு உத்தரவு ஏன்னா யா இறையன்பு அவர்களே வந்து இது மாதிரி உத்தரவு கொடுக்கல அப்படின்னா கூட வேறு யார் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ நல்ல மாதிரி மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாம் வந்து தலைமைச் செயலாளர் நமக்கு இறையன்பு இருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு அதனால் பொதுமக்கள் வந்து அரசு சார்பில் வந்து இந்த அந்த இந்த உத்தரவை வந்து நாம் நாம் கடைபிடிக்கணும் ஸோ நம்மளாக போய் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் எங்களுக்கு குயிக்காக கொடுங்கங்கிற மாதிரி கேட்காம ஒரு நியாயமான முறையில் கேட்டு வாங்கணும் தான் கவர்மெண்ட்டு தலைமைச் செயலாளர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கு வந்து பொதுமக்களாகிய நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஓகேவா ஸோ இதுதான் ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சொந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து தெரியப்படுத்துங்க யாருக்கு இதை பயன்படுமோ அவங்க வந்து இதை சரியாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அவங்க சர்டிஃபிகேட் தான் ஆகணும் அதனால் நம்ம ஒரு லஞ்சம் கொடுத்து அப்படி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தெரிந்தால் அது வந்து தாராளமாக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் புகார் கொடுத்தோன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிந்த்